அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு. நிறைய நண்பர்கள் கூட வந்து விசாரிச்சாங்க, என்ன ப்ரோ வார வாரம் வந்து யாராச்சும் திட்டிகிட்டே இருப்பீங்க, கொஞ்ச நாள் ஆளே காணும், என்ன அடி ஏதாவது பலமா, யாரும் விட்டுட்டு வெளுத்துட்டாங்களா, அப்படியே தான் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையோடு விசாரிச்சாங்க, ரொம்ப ஆவலாகவும் விசாரிச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க கம்பெனியில் வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒரு 2 மாதம் ரொம்ப டைட்டாக இருக்குது, வீடியோ போகிறதுலாம் டைம் இல்லை அப்படின்னு. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, அப்படி தான் சம்பவம் நினைச்சினா அதை பற்றி ஒரு வீடியோ டீட்டெயிலாக போடுங்க, பார்க்கறதுக்குலாம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகேங்க, நடந்தால் அது மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் நான் படித்த ஒரு நல்ல புத்தகத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டுருக்கேன். சத்யா சாம் அப்படின்றவர் எழுதுனேன், கௌரி அப்படின்ற ஒரு ஃபிக்ஷனல் புக் தான் அது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கௌரி புக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்மளை பற்றி. நமக்கு வந்து இந்த ஆங்கில நாவல்கள் அப்படின்னாலே வந்து அலர்ஜி தான், கல்லூரி காலத்துலேருந்து ஆங்கில புத்தகங்கள்னாலே நமக்கு கொஞ்சம் அலர்ஜி. நிறைய புத்தகங்களும் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு 4 பக்கம் படித்தாலே டக்குன்னு எனக்கு வந்து கண்ணை கட்டிடும், வச்சுட்டு தூங்கிடுவேன். அப்புறம் நாளாக என்ன ஆயிடுச்சு, தூக்கம் வரலைன்னா புத்தகம் படித்தா தூக்கம் வந்துடும் அப்படின்ற நிலைமை ஆயிடுச்சு. தூக்கம் வரலையா டக்குன்னு எடுத்து 4 பக்கம் படிக்கிறது, அப்படி கண்ணை கட்டிடும், வச்சுட்டு தூங்கிடுது. கிட்டத்தட்ட ஒரு தூக்கம் மாத்திர மாதிரி அந்த புத்தகங்கள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ஹை ஹேண்ட் ரைட்டிங், பயங்கரமான ஒக்காபுலரி அப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. சில வார்த்தை போய் என்ன வார்த்தை போட்டிருக்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு திரும்ப இங்கே புத்தகத்துக்கு வரும்போது அந்த கதையோட நமக்குள்ளே ஒரு சிங்க் போயிடுது, அந்த ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ண முடியல. அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு எனக்கு. இப்போ இந்த சத்யாசம் எழுதின அந்த கௌரி அப்படின்ற புத்தகம் எப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி, ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரியான ஒரு எழுத்து நடையில் சூப்பராக எழுதியிருக்காரு. அதே சமயத்தில் சொல்ல வந்த விஷயத்தை அவ்வளோ டீட்டெயிலாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருக்காரு. அது வந்து கதையுடைய போக்குலேருந்து நான் கொஞ்சம் கூட வெளியில் போகாமல் அட்ட ஸ்டேஜில் படித்து முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தோன்னா, கௌரி அப்படின்ற ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், அவளுக்கு இருக்கிற சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்லேருந்து அவள் எப்படி மீண்டு வரா அப்படிங்கிறத பற்றி பேசுறது தான் இந்த கௌரி அப்படின்ற புத்தகம். இந்த புக்கு வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரைட்டர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த புத்தகத்தை படித்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஒர்க் மாதிரி நமக்கு தெரியாது, இது வந்து யாருடைய வாழ்க்கையிலேயோ நடந்த ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஏன்னா அந்த கௌரி அப்படின்ற கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய அம்மா, நம்முடைய தங்கச்சி, நம்முடைய அக்கா, நம்ம பக்கத்து வீட்டு பெண், நம்ம கூட படிக்கிற பெண், நம்ம கூட வேலை பார்க்குற பெண், இந்த மாதிரியான ஒட்டுமொத்த பெண்களுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் அந்த கௌரி அப்படின்ற கேரக்டர் நமக்கு தெரியும். அதை தாண்டி வந்து இது வந்து ஏதோ ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியில் ஒரு ஹீரோயின் கதாபாத்திரம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. இது வந்து இந்த பிரச்சனை நம்ம தெரிஞ்சவங்களுக்கு இருக்கு, இது நமக்கே இருக்குது இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர, இது வந்து ஒரு அந்நியப்பட்ட கேரக்டர் அந்த கௌரி வந்து நமக்கு தெரியாது. எனது கௌரி சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது தான் இந்த ஸ்டோரியா. ஒருவேளை கௌரி பெண்ணடிமை தினத்தை எதிர்த்து போராடாலோ, இல்லை ஆணாதிக்கத்தனத்தை ஒழிச்சிருவாளோ அப்படின்ற அளவில் ரொம்ப சினிமாத்தனமாக இல்லை மேடை பேச்சுகளில் பேசுகிற மாதிரி அந்த அளவுக்குலாம் போகத்தவையில்லை. ரொம்ப சாதாரணமாக எல்லா பெண்களும் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், நம்ம கண்டுக்காமல் போகிற சில விஷயங்களை பற்றி பேசுகிறது தான் இந்த கௌரி அப்படின்ற ஸ்டோரி. ஆக்சுவலாக ரொம்ப நேரமாக பிரச்சனை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து பிரச்சனைகளை பற்றி பேசுகிற ஸ்டோரி மட்டும் கிடையாது, இது ரொம்ப ஒரு அழகான ரொமான்டிக் ஸ்டோரி. நம்ம மூஞ்சில் அந்த ரியாக்ஷன்லாம் வராது, நான் எல்லாத்துக்குமே மூஞ்சி கூட தான் வச்சிருப்பேன், அதனால் நீ வந்து தப்பாக நினைக்காதீங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 3 மெயின் கேரக்டர் தான், கௌரி, சிவா, ஷாலினி, இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேருக்குள்ள அந்த ரிலேஷனை வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக சத்யா சொல்லியிருக்காரு. ஒரு க்ரைம் ஸ்டோரியிலையோ இல்லை வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸ்டோரியிலையோ வந்து ரீடர்ஸ் வந்து கிரிப்பாக பிடிச்சி வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நம்மளே வந்து ஒரு 4-5 ஸ்டோரி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், நம்ம எழுதுறது எல்லாமே எப்போவும் பார்த்தீங்கன்னா க்ரைமு இல்லைனா சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் இருக்கும். நம்மளுடைய ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ட்விஸ்ட்டு, இங்கே ஒரு ட்விஸ்ட்டு, இங்கே ஒரு ட்விஸ்ட்டு, இங்கேருந்து இங்கே ட்ரை பண்ணணும், இங்கேருந்து இங்கே ட்ரை பண்ணணும், இவ்வளோதான் நம்மளுடைய ரைட்டிங் ஸ்டைல். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரைட்டிங் ஸ்டைலும் கூட. ஆனால் அதே ஒரு ஃபேமிலி ட்ராமாலேயோ இல்லை வந்து ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியிலேயோ அந்த மாதிரியான ஒரு ரீடர்ஸ் வந்து கிரிப்பாக பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா தமிழ் சினிமாவில் எப்போவுமே திரைக்கதையை பற்றி பேசும்போது விசுவுக்கும் பாக்யராஜுக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா சாதாரணமாக குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக திரையில் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு எழுத்து நடை தான் இந்த கௌரி அப்படின்ற புத்தகத்துலேயே நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியில் ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் ஆவலையும் நமக்கு வந்து அந்த நாவல் படித்து முடிக்கிற வரைக்குமே வந்து வர வைக்கிறாரு. அதுதான் அந்த புத்தகத்துடைய வெற்றியாக நான் நினைக்கிறேன். இந்த ரைட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்கிறோம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த இங்கிலீஷ் புக்கு எல்லாம் படிக்கணும்னா நமக்கு அலர்ஜி, தூக்கம் வந்துடும் அப்படின்லாம் சொன்னேன். இந்த கௌரி புத்தகத்தை படிக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு 3-4 சாப்டர் படித்ததுக்கப்புறம் நான் வந்து எந்த லாங்குவேஜில் படிக்கிறேன் அப்படின்றத பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்டோரியில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், தமிழில் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு வித்தியாசமே எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு ஸ்டோரி படிக்கிறேன், நான் அந்த ஸ்டோரியில் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அதுதான் ஒரு ரைட்டருடைய வெற்றி. அடுத்து
நெகட்டிவிட்டி அப்படின்ற விஷயம் வந்து சுத்தமாக அந்த ஸ்டோரியில் இல்லவே இல்லை. ஏன்னா ஒரு தீய சக்தி, இவன் வந்து ஒரு வில்லன், இவன் வந்து கெட்டவன் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. எல்லாருமே நல்லவங்க தான். ஒன்றே ஒன்று, ஒவ்வொருத்தருடைய பார்வையில் காட்சிகள் எப்படி மாறுபடுது, ஒவ்வொருத்தருடைய கோணமும் எப்படி மாறுபடுது அப்படின்றத பற்றி தான் பேசியிருக்காங்க. தவிர தப்பானவங்க கெட்ட விஷயம் அப்படின்றத பற்றிலாம் அந்த ஸ்டோரியில் வந்து பேசவே இல்லை. அது வந்து இந்த கதைக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ். அடுத்து இந்த ஸ்டோரி படிக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் இருக்கும். கிட்டத்தட்ட படிக்கும்போது கண்ணு முன்னாடி ஒரு படம் ஓடிட்டு இருக்கும். அப்படி இந்த கதை வந்து திரைக்கு வரும் பட்சத்தில் இந்த கௌரி அப்படின்றவங்களுக்கு வந்து நயன்தாரா மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் உள்ள, இன்னும் சொல்லப்போனால் ஒரு டாமினேட்டிங் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் உள்ள ஒரு சூப்பர் ஆக்டரால் மட்டும்தான் இந்த கௌரி அப்படின்ற ரோலுக்கு வந்து நியாயம் செய்ய முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து ஒரு கதை படிக்கும்போதே ஒரு 4-5 சாப்டர் படித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த கௌரி அப்படின்ற ரோல் எப்படி மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா, ஒரு திரைப்படம் அப்படின்னா வந்து இது வந்து நயன்தாரா தான் பண்ணணும், நயன்தாரா பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டு தான் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்டோரி திரைக்கு வரும் பட்சத்தில் அது நயன்தாரா பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் சத்யாசம் எழுதுற இந்த கௌரி அனைவருக்கும் பிடித்தமான ஒரு புத்தகமாக இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. புத்தகம் எங்கே கிடைக்கும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வாங்கி படிங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துங்க. நன்றி.